ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. தம்பி, எப்படி இருக்கீங்க? அண்ணே, ஈரோடு அண்ணே, எப்படின்னு இருக்கேன், நல்லா இருக்கியா? அதே போல டைம் எடுத்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டுதான் ஒரு முக்கியமான சரக்கோட இறங்கிருக்கேன், ஐ மீன் முக்கியமான விஷயத்தோட இறங்கிருக்கேன், தப்பா நினைச்சுக்காத. என்ன அப்படின்னா, இது கவனிச்சுக்கோ, என்ன அப்படின்னா, டெல்லிக்கு விரைகிறார் ஐபிஎஸ். யாரு? தமிழக அரசியல் களத்தில் இருக்கும் ஐபிஎஸ் மாநில தலைவர் கர்நாடகா சிங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பேர் நிறைய பேர் இருக்குல்ல, அவரு கிளம்புறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த டேட்ஸ் வந்து இன்னி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமே இருந்தது. ஒரு அரசல் புரசல மூணு நாலு தேதிகளை சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிருந்தாங்க. இந்த நிலையில இப்பதுக்கான டேட்ஸ் வந்து உறுதியாகி இருக்கிறது. எப்போ அப்படின்னா, 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து டெல்லியில முகாம் இடுகிறார் ஐபிஎஸ். அதாவது இந்த இலக்கட்சி விவகாரம் தொடர்பான உட்கட்சி மீட்டிங்ல ஏதோ பேசுறாங்க, கூட்டணி தொடர்பாக. அதாவது இந்த கூட்டணி வேண்டாம், நம்ம தனித்தே போவோம், இல்ல நமக்கான அணி அமைப்போம், நம்ம அதிகமான தொகுதியில் நிக்கணும், அப்பதான் நம்மளால அதிகமான சீட்டு பெற முடியும் அப்படின்ற கணக்கோட நம்ம ஊரு ஐபிஎஸ் வந்து டைரக்டா டெல்லி விரைகிறார். மேலிட தலைமையை கன்வின்ஸ் பண்ண போறேன்ட்டு கிளம்பி இருக்காரு. இந்த சந்திப்புகளை முக்கியமான விஷயம் என்னன்னா, 26ஆம் தேதி தான் இதற்கான மீட்டிங்கான டைம்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்ல. யார் யார் தம்பி மீட் பண்றாரு? யார் அப்படின்னா, நம்ம கட்சிக்கே நாட்டுக்கே முதன்மையானவா இருக்கக்கூடிய பிரதமர் ஜி இருக்காரு, ஜிய சந்திக்கிறாங்க. அவளுக்கு நீதாப்பா ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அவ ஊர் விட்டு போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவு அவளுக்கு சொல்றேன். இப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே, அப்பாடா. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் உள்துறை இருக்காருல்ல, ஆமா, அவரையும் சந்திக்கிறாரு. நம்ம மாஸ்டர் மைண்ட் சாணக்கியா அப்படின்னு பெயர் பெற்றிருக்காருல்ல, நம்ம சொல்லாட்டி யார் சொல்லுவா, அவர் வந்து அவரையும் சந்திக்கிறாரு. இதை தாண்டி சந்திக்க வேண்டிய மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னா, கட்சியோட தலைவர். அவர் வந்து அங்கதான் டெஸ்ட் இருக்கு இந்த மூணு முக்கியமான மீட்டிங்க முன்னாடி இன்னும் மூணு மீட்டிங்க நடத்த இருக்காராமா நம்ம கரூர் இருக்காரு. இதே முடிவுக்கான அச்சாரத்தை வலுவா போடணும், நம்ம போனா பேசினா கான்ஃபிடண்டா நடக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா சில மீட்டிங்ஸ் நடத்த. 2014 கணக்கு தான் எடுக்கிறாங்க தம்பி. நீ முதல்ல கவனி, என்ன மீட்டிங் புரிஞ்சுக்கோ. என்ன அப்படின்னா, இந்த மூன்று சந்திப்புகளுக்கு முன்னதாக லோட்டஸ் கட்சியின் தேசிய லெவல்ல அமைப்புக்கே ஒருத்தர் வந்து ஒரு பொதுவானவராக ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமானவர். அவரை போய் சந்திக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, நம்ம ஐபிஎஸ் காரரோட குரு, அரசியல் குரு. அவரை போய் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதை தாண்டி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அவர் யார் அப்படின்னா, ஒரு முன்னாள் இவங்க கட்சியிலே ஒரு ரொம்ப பிரபலமாக இருந்தக்கூடிய ஒரு நிதியமைச்சரின் பெயரை கொண்ட ஒரு சிங்குஜி. அவரோட நீங்க நல்ல ஜெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜெய்ட் ஜெட்டு மாதிரி ஒரு அமைச்சர் இருந்தார் முன்னாடி, இப்போ வந்து அவர் இல்ல. அவரோட பெயரில் முதல் பாதியை கொண்ட ஒரு சிங்குஜி இருக்காரு. அவரோட பெயரை கொண்ட ஒரு ஆளையும் சந்திக்கிறாரு. அது தவிர இன்னொருத்தரையும் சந்திக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, மிகவும் நுட்பமான கள அரசியலை மேற்கொள்ளக்கூடியவர். அவர் வந்து சவுத்து இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காரு. அவரையும் சந்தித்து பேசுகிறார். ஆக மொத்தம் ஒரு முடிவு இலக்க வந்துட்டாரு. ஒரு முடி அதான் ஒரு பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியோட இருக்காரு. அந்த ஒரு வெறியில தான் இப்போ வந்து டெல்லி செல்கிறார். அதுவும் அட்வான்ஸாகவே சென்று சில முக்கியமான மீட்டிங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் ஐபிஎஸ். தம்பி, தமிழ்நாடு அரசியல் போதும் தம்பி, தேசிய அளவில் ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
நிறைய தேசிய அளவில் இருக்கு. நம்ம தேசிய அளவுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம பாரதத்தானோட முக்கியமான நம்ம சகோதர ஊர் இருக்குல்ல, கர்நாடகாவாண்டி. நம்ம ஆந்திரா, நம்ம ஆந்திராவில்தான் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சூடா கொதிச்சுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷத்துல மித்த எல்லா நாடு முழுக்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல், ஆனா அவங்களுக்கு என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தலும் சேர்த்தே வரும். இந்த நிலையில தான் கூட்டணி கணக்கெல்லாம் மாத்தி போடலாம் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சி வந்து ஆந்திரால நடந்துட்டு இருக்கு. எது தம்பி, அந்த அந்த முதன்மையானவர் போய் நம்ம பிரதம மாணவரை பார்த்து பெருமாளையம் கையில கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வந்தாரு? நோ, நீங்க அண்ணாவும் ஜியும் கூட்டணி வைப்பாங்க நினைக்கிறீங்க? நோ, இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது லோட்டஸ் கட்சிய வந்து எப்படியாவது தன்னோட பழைய மிகவும் பழமையான கூட்டணி கட்சியாக இருந்த, சமீபத்துல சண்டை போட்டு வெளியில போன நம்ம நாயுடு காரு இருக்காரு, அவர் கூட எப்படியாவது கூட்டணி அமைக்கணும், அவர் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது அந்த அந்த தேசம் இருக்குல்ல, தெலுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேசம், அந்த கட்சிக்கும் லோட்டஸ் கட்சிக்குமான கூட்டணியை உறுதி செய்வதற்கு ஒரு முக்கியஸ்தர், அவர் முக்கிய நபர்லாம் முக்கியஸ்தர் அவர் முயற்சி செய்யறாரு. யாரு தம்பி, எந்த இருக்காரு? அவரு சும்மா தலைமையில இல்லைங்க, அவரும் ஆந்திராக்கார் தான். அவர் வந்து சும்மா கார சட்னிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வெறி கொண்டு இருக்க ஒரு பவரான ஆளு. நட்சத்திரம் ஒரு பவர் ஸ்டாருங்க, சும்மா பவர் ஸ்டாரு. அவர் வந்து அவர் நடிகர், அந்த நடிகரா? நடிகர், எஸ். சமீபத்துல அப்படியே பாட்டு போட்டா போறாங்களா அதே மாதிரி என்ட்ரி கொடுத்தாருல, அவரே தான் ரொம்ப மிகவும் கல்யாணமானவரு, பல இது பண்ணவர். ஸோ அவர் தான் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான மத்தியஸ்தராக இருந்து இரு தரப்பிலும் பேசி வருகிறார். அவருக்கு ஏதாவது கணக்கு போடுறாரோ? அவர் இப்போ இல்லைங்க, 2014லயே நம்ம ஜி வந்து முதல் முறையா பிரதமர் கேண்டிடேட்டா நிப்பாட்ட போது, நான் வந்து அவரோட கட்சி பேர் தெரியுமில்லைங்க, ஏதோ சேனான்னு வச்சிருப்பாங்க, மக்கள் சேனா, அது மக்களை ஹிந்தியில போட்டுக்கோங்க, அந்த சேனான்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இதுல வந்து நான் மக்கள் சேனா இல்லைங்க, நம்ம ஜி அவர் பேரை சொல்லிட்டு ஜி சேனா அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா பிரச்சாரம் செஞ்சவரு. அப்பவே வந்து இவங்க ரெண்டு மூணு பேரும் தான் கூட்டி நினைச்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் அதே மேஜிக் கூட்டணியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த நடிகரான பவர் ஸ்டார் இருக்காருல, தெலுங்கு பவர் ஸ்டாரா வந்து ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு வராரு. சூப்பர் தம்பி, சூப்பர். நம்ம இப்ப ஆந்திரா கேட்டோம், அப்படியே கொஞ்சம் மேல போய் இடது பக்கமா லெப்ட் கை திரும்பலாம். குஜராத் தம்பி, குஜராத்ல அது கொஞ்சம் முன்னாடி குஜராத்தோட இளைய தம்பி மராத்தி, மகாராஷ்டிரால தான் அடுத்த பஞ்சாயத்து ஒண்ணுமே அந்த கட்சி விவகாரமா இல்ல, அங்கதான் இஷ்டத்துக்கு கடந்த ஒண்ணு ரெண்டு வருஷத்துல இஷ்டத்துக்கு எல்லாம் கதமஞ்சு கலந்து ஒரே கலந்த கதம்ப சாதம் போல அரசியலே கலங்கி இருக்கு. இந்த நிலையில தான் அங்க வந்து ஒரு புதிய இதை கொண்டுடலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லோட்டஸ் தலைமை வந்து பேசிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆட்சியை கலைச்சலாமா தம்பி? இன்னும் அவங்க ஆட்சி நடக்குது அங்கதான், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா வித்தியாசமா கலைக்கிறது பண்றாங்க. சொல்லுங்க. என்ன அப்படின்னா, அங்க சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு இன்னும் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட இருக்கு. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் வரும், ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுக்கணுமா? இப்ப ஏற்கனவே நம்ம தான் அதிக எம்எல்ஏ வச்சிருக்கோம், சட்டமன்றத்திலேயே நம்ம தான் தனிப்பெரும் கட்சி, ஆனாலும் நம்ம கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்லங்கன்ற மாதிரி வேற வழியே இல்ல, நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல எதிரிகளை வீழ்த்தணுன்றதுக்காக தியாகத்தின் பேர்ல நம்ம வந்து துணை முதல்வர் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு கிங் மேக்கரை வந்து முதல்வராகவே ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட அன்ஹாப்பியான சிச்சுவேஷன்லாம் மாறணுங்க. நம்ம அதிகமான எம்எல்ஏ வச்சிருக்கோம், நம்ம தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த முன்னாள் முதல்வர் பிளாக் போட்டாரோ? ஆனியா புடுங்க வேணாம், வாங்கடா இல்லையா, என்னையா எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிற? என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலோடையே சட்டமன்ற தேர்தலையும் ஒன்னா நடத்தலாம், அதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தை அதுக்கு ஏற்பார் போல சட்டமன்றத்தை கலைக்கலாம் அப்படின்னு லோக்கல் லோட்டஸ் தலைமை வந்து தீவிரமா ஆலோசிச்சுட்டு இருக்கு. இப்பவே கலப்பணியை மும்முரப்படுத்தி இருக்கு. இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலோடைய நடத்தினா
ஜிக்கான ஒரு வேவ் இருக்கும்ல, வேவ் எலெக்ஷன் இருக்கும்ல, அந்த வேவை நான் இந்த இரண் இவர் சந்திரன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்திரன் சந்திரன் மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஜிக்கும் லோக்கல் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வருக்கும் ஒரே மாதிரி தானே ரன் முடியும். அந்த பேரை வச்சு நான் இவரு இவர் இவரு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வாங்கிடலாம், ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு செலவா முடிச்சலாங்கிறீங்க. நாட்டுக்கு நல்லதானே, என்னோட பண்ணிட்டு போறோம், யார் யாரோ பண்ற நமக்கு நல்லதா அமைதுன்ற மாதிரி நாட்டுக்கு நல்லதா அமைதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பாப்போம் இது என்ன நடக்குதுன்னு. அண்ணன், இந்த இலக்கச்சி விவகாரத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இனிமேதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. I'll be watching and you will be hearing soon.